நான் வந்து குழந்தையிலிருந்து ரொம்ப ஷை. நான் இன்ஃபேக்ட் உண்மையை யாரா சொன்னா நம்ப கூட மாட்டாங்க, யார்ட்டும் பேச மாட்டேன், பேச சொன்னா அழுதுடுவேன். சினிமாவில் அப்பா அம்மா இருந்தனால ரொம்ப பயந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு மைண்ட் செட்டில் அந்த ஒரு இப்போல்லாம் வந்து ஒரு ஏஜ் அட்டென்ட் பண்ணால் அந்த வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன். நானும் சினிமாவில் இருந்திருக்கேன், தப்பு செஞ்சால் தான் சினிமாவில் வரணுங்கிறதுலாம் நான்சென்ஸ். இன்னைக்கு I have boys as friends. நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் இல்லை மேரேஜில் இருக்கேன்னா ரெண்டு பேர் பேசி பழகினாங்க, சிரிச்சாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழகினாங்கன்னா உடனே லவ். ஆனால் சில ஆர்டிஸ்டோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே நடுவில் இருக்கிறவங்க சம்பாதிக்கணுன்றதுக்காக. இன்ஃபேக்ட் there was a stage I think I told Vijay saying that என்னை பற்றி ஏன் இப்படிலாம் நியூஸ் வருது, தப்பான நியூஸ்லாம் வருது, நியூஸ் வருது கிசு கிசு வருதுன்னு விஜய் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. மெகா டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் என் வணக்கம். நடிகையின் கதைங்கிற இந்த ஷோ மூலயமா உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இருக்கிற சிட்டி வேறு, அன்றைக்கி இருந்த சிட்டி வேறு. எனக்கு தெரிஞ்சு அநியாயத்துக்கு எல்லாமே மாறி போச்சு. அன்றைக்கி இருந்த சினிமாவும் வேறு, இன்றைக்கி இருந்த சினிமா வேறு. ஸோ சிட்டியில் வளர்ந்துருந்தாலும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தான் எங்கள் வீட்டில் வளர்த்தாங்க. ஒரு என் அப்பா வந்து தஞ்சாவூர். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அந்த பாரம்பரியம். எங்கள் தாத்தாலாம் ரொம்ப இந்த கிராமத்தில் வந்து 32 பட்டின்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூரில் நாட்டுச்சாலைன்ற கிராமத்தில் தான் எங்கள் அப்பா பிறந்தார். அது சொந்த ஊர் பட்டுக்கோட்டைன்னு சொல்லுவாங்க, அதோட அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர். ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வளர்ந்தனால அப்பா எங்களை வந்து ஒரு சினிமாவில் அப்பா அம்மா இருந்தனால ரொம்ப பயந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு மைண்ட் செட்டில் அந்த ஒரு இப்போல்லாம் வந்து ஒரு ஏஜ் அட்டென்ட் பண்ணால் அந்த வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் யாருமே பண்ணுறதில்ல, சொல்கிறது கூட இல்லை யாருக்குமே. சின்ன வீட்டோட வந்து ஒரு இது சம் பீப்புள் வந்து ஒரு சின்ன சடங்கு பண்ணுறாங்க, சில பேர் அதெல்லாம் பண்ணுறது கூட கிடையாது. அடுத்த நாளே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க பசங்க. அவங்களுக்கு அது ஒரு it is a part of growing up, it is just maturing, you know, and the adolescent stage அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தராங்க. பட் எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. நான் வந்து எனக்கு ஞாபகம் வந்து 16 days அந்த ஓலை இதெல்லாம் கட்டி தாய் மாமா இது ஓலை பின்னி அந்த தனியாக உட்கார வச்சுடுவாங்க, பாவடைச்சிட்டு தாவணியெல்லாம் போட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக. ஐ டோன்ட் நோ எத்தனை பேர் அந்த காலத்தில் பண்ணாங்க, நான் சொல்கிறது வந்து 90s இந்த காலத்தில் எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு அதுக்கப்புறம் பாவடைச்சிட்டு தாவணி தான் போடணும், ஸோ எங்கே போனாலும் இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணும், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தான் வளர்த்தாங்க. மாடர்னைஸ்டும் இருந்தது. லைக் வி டிட் கோ ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் போவோம். பட் நான் அதுக்கப்புறம் ஐம் சேயிங் அந்த மெச்சூரான ஸ்டேஜ்லேருந்து லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறிடுச்சு. ஸோ எங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் சொல்லி கொடுத்தனால நாங்கள் எவ்ரி இயர் ஒரு 3 times வந்து ஊருக்கு போவோம், எங்கள் சொந்த ஊருக்கு போவோம். அங்கே கிராமத்தில் வந்து எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கும் அவ்வளோ பேர் இருக்காங்க, நிறைய சித்தப்பா சித்தி பெரியப்பா நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பழகிடுச்சு தான். ப்ளஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ஸே அந்த காலத்தில் நிறைய கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி இந்த மாதிரி ஊரில் தான், பேங்காக்கோ இல்லை சுவிட்சர்லாண்ட்லாம் படம் எடுத்தோம். நாங்கள் இப்படிலாம் ஸ்டைலிஷாக இருந்தோம்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த மாதிரி நாங்கள் இருந்தனால அது எனக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல. இன்ஃபேக்ட் என்னோடய மூவி சந்திரலேகாலையும் நான் பாவடைச்சிட்டு தாவணி அந்த மாதிரி ஒரு ஒரு பிராமின் கேர்ளாக தான் பண்ணேன். ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போகும்போது எல்லா படம் பூஜைகள் எல்லாத்துக்கும் போனப்போ நான் ஹாஃப் சாரி தான் போட்டேன். எங்கள் அம்மா வந்து மேட் இட் அ ட்ரேட்மார்க் ஃபார் மீ. மாணிக்கமோட பூஜை கூட நான் ஹாஃப் சாரி தான் போட்டேன், பட்டு ஹாஃப் சாரி அந்த மாதிரி. அது ஒரு எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து அது பழகிருச்சு, பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியல. அந்த வேல்யூஸை சொல்லி கொடுத்தாங்க, கண்டிப்பாக வேல்யூஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு மாணிக்கம் படம் பண்ணும்போது கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சியில் தான் நிறைய ஷூட்டிங். கிட்டத்தட்ட ஒரு 2.5 years வந்து என்னோடய வீடு அங்கே தான் அப்படின்ற மாதிரி மை டோட்டல் அட்ரஸ் வாஸ் தேர். ஏன்னா நிறைய நாள் எடுத்தாங்க அந்த படத்தை. அந்த காலத்தில் சினிமா எடுத்தது ரொம்ப கஷ்டம். எவ்ரிதிங் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. எஸ், சிட்டியில் வளர்ந்து ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் அது வேணால் சொல்லலாம். ஒரு ஒரு வீடு வந்து ஒரு 5-star ஹோட்டல் மாதிரி, கூப்பிட்ட குரலுக்கு சர்வன்ஸு, அப்புறம் நம்ம காரில் போகிறோம் வரோம் ஒரு 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 பொழுதுபோக்கு நிறைய சென்னையில் இருந்தது. ஸோ எஸ் அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த டைமில் ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்துலேயோ பொள்ளாச்சிலேயோ ஷூட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக கிடையாது. ஹோட்டல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கும், ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அதே மாதிரி லொக்கேஷன்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் லொக்கேஷன்ஸ், அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயலில் அந்த ஏரியில் அந்த ஒத்தையடி பாதையில் நடந்து போய் ரொம்ப தூரத்தில் போய் அந்த ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ். ஆனால் அந்த லொக்கேஷன்ஸ்லாம் கிடைக்காது, ஆனால் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது நடிப்புங்கிறது அப்போது. அதே மாதிரி வந்து இன்றைக்கி கேரவேன்லாம் இருக்குது, பயங்கர ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க ஆர்டிஸ்ட்க்கு. ஒரு நார்மல் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்கே கொடுக்கும்போது ஹீரோயின்ஸ்க்கு ஹீரோஸ்க்கெல்லாம் பயங்கரமாக கொடுக்குறாங்க. அன்றைக்கி அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது, அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, தெரியவும் தெரியாது. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக புதுசாக இருந்தது. ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் வந்து ஏதோ யாரோ ஒரு வீட்டில் ஒரு குடிசையில் போய் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். வெளியில் அவுட்டோரில் தான் வந்து சேர் போட்டு உட்காந்துருந்தோம். எங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம், ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் கொடுப்பாங்க. ஒரு 4-5 ஆர்டிஸ்ட், லேடி ஆர்டிஸ்ட்டு, சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. நாங்கள்லாம் உட்காந்து கதை அடிச்சுட்டு அது ஒரு ஜாலி. உண்மையாக இன்றைக்கி வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நானும் இன்றைக்கி சினிமாவில் திரும்பி பல வருஷம் கழித்து இன்றைக்கி ஒரு படம் எடுத்திருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் என்ன, ஒரு சினிமாவில் இன்றைக்கி எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ வளர்ந்துருக்கு சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் நான் வந்து என்னோடய ஓன் ப்ரொடக்ஷனில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமலுங்கிற படம் தயாரிச்சிருக்கேன். விரைவில் ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் பண்ணும்போது நம்ம மற்ற ஆர்டிஸ்ட்க்கு வந்து நம்ம வந்து சில ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம், செய்கிறோம், சில இதில் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறோம், அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அந்த காலத்து ஆர்டிஸ்ட் நிறைய கோஆப்ரேட் பண்ணுறாங்க, ஏன்னா எங்களுக்கு பழகிருச்சு. கோஆப்ரேஷன்னா என்ன, ப்ரொடியூசரோட ப்ராப்ளம் என்ன, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னான்னு தெரியுது. பட் இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து வேறு மாதிரி பழகிட்டாங்க, சினிமாவில் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஃபெசிலிட்டிஸில் பழகிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 90s இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு சிட்டியில் ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்து பிறந்து வளர்ந்து போய் அப்படி இது பண்ணது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இட் வாஸ் ஃபன், யூனோ. ஐ டோன்ட் திங்க் அந்த டேஸ் எல்லாம் திரும்பி வரவே வராது, டு பி ஆனஸ்ட். அது ஒரு 15 years நான் மாணிக்கம் பண்ணேன். ஐ என்ஜாய்டு ஷூட்டிங், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அண்ட் ஐ யூஸ் டு ரன், அந்த சின்ன ஒரு பிரேக் கேப் கிடச்சா நான் ஸ்பாட்டுக்கு வந்து பங்க்சுவலாக போயிடுவேன். ஆனால் ஷூட்டிங் டெய்லி லேட்டாக தான் ஆரம்பிக்கும். நான் வந்து என்னோடய டீம் வந்து ரொம்ப ஜாலியான டீம், குழந்தையிலேருந்து தெரிஞ்சது. எங்கள் அப்பா அம்மா கூட இருந்த ஹேர் ட்ரெஸ்ஸர், மேக்கப் மேன், டச்சப், காஸ்டியூமர் எல்லாமே என் ஃபேமிலி மாதிரி. ஸோ நான் திடீர்னு ஓடிடுவேன். நான் 15 years என்ன தெரியும், அந்த வயல், இந்த வயக்காடு இதெல்லாம் பார்க்கும்போது புடவையை தூக்கி வரைஞ்சி கட்டிட்டு ஓடுவேன், என்னை துரத்துவாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபன், யூனோ. ஐ மிஸ் தோஸ் டேஸ். நான் வந்து குழந்தையிலேருந்து ரொம்ப ஷை. நான் இன்ஃபேக்ட் உண்மையாக யாராக சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க, யார்ட்டையும் பேச மாட்டேன், பேச சொன்னால் அழுதுருவேன். பயங்கர இன்ட்ரவர்ட் நான். அண்ட் படிப்பு படிப்பு படிப்பு, ஸ்கூலு ரொம்ப, அதாவது ஸ்கூலுக்கு போவேன், நிறைய ஓபி அடிப்பேன். ஆனால் ஐ வாஸ் வெரி ஸ்டூடியஸ், படிச்சிருவேன், எப்படியாவது படிச்சிருவேன், விளையாட்டுத்தனமாக இருப்பேன். பட் இருந்தாலும் சூப்பராக மார்க் வாங்கிடுவேன். ஐ வாஸ் அ வெரி குட் ஸ்டூடெண்ட் இன் பத்மாசேஷாத்ரி ஸ்கூல்ஸ். ஸோ எனக்கு அந்த ஒரு, அண்ட் ஐ வாசன்ட் லைக் ஸ்டார் மெட்டீரியல். என்னை பார்த்தா நீ ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் பெருசாக சொல்கிறதுக்கும் அந்த டைமில் அந்த ஸ்டேஜில் நான் அப்படி இல்லை. ஸோ என்னை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, என்னை யாரும் கேட்கல, நான் ஷையே எனக்கும் அப்படி தோணலை. பட் ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போயிருந்தப்போ, நிலாங்கிற ஒரு படத்துக்கு டைரக்டர் நம்பிராஜோட ஷூட்டிங் ஸ்பாட் போயிருந்தப்போ, அப்பா அம்மா 2 பேருமே நடித்தாங்க அந்த படத்தில். நடிச்சிருந்தனால நாங்களும் கூட போயிருந்தோம். நாங்கள் போகிறது வழக்கம் தான், அது சம்மர் ஹாலிடேஸில் டெஃபினட்டாக போயிடுவோம் அப்பா அம்மாவோட. டெல்லிக்கு போயிருந்தோம். அப்போ அவர் பார்த்துட்டு டைரக்டர் நம்பிராஜ் வந்து மம்மி டாடி கிட்டே இந்த மாதிரி கேட்டார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு லவ் ஸ்டோரி, அதுக்கு வந்து ஒரு இன்னசென்ட் ஒரு யங் கேர்ள் கேரக்டர், ஒரு பிராமின் கேர்ள் கேரக்டர், அதுக்கு வந்து வனிதா பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு பயங்கர ஷாக். ஸ்ட்ரெயிட்டாகவே மம்மி சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை அவெல்லாம் பண்ண மாட்டான், அவள் நடிக்க மாட்டான், அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அவளுக்கு சினிமா வராது, நாங்கள் வந்து அவள் படித்து முடித்தோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான் இருக்கோம் அப்படின்னா. ஸோ எனக்கு இந்த டாப்பிக்கு கேட்கவே இல்லை, என்னோடய ஒப்பீனியனும் கேட்கல, என் டிசிஷனும் கேட்கல, அவங்களாம் டிசைட் பண்ணி சொல்லிட்டாங்க. பட் வீட்டில் தமாஷா இந்த மாதிரி கேட்டாங்க, நாங்கள் நோன்னு சொல்லிட்டோம். நான் அவங்கக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அது ஹர்ட் ஆச்சு அந்த ஸ்டேஜில். அது என்னன்னு தெரில, எனக்கு 13 years அப்போது. நான் வந்து அது எப்படி எல்லாரையும் வந்து புஷ் பண்ணுறாங்க, எல்லாருமே ஆர்டிஸ்டாக வரணும்னு நினைக்கிறாங்க, அது ஏன் என்கிட்ட கேட்கக்கூட இல்லை, अट्लीस्ट और ओपीनियन केकल डिसाइड पड़वा एनो कैरियर अब और ईगो प्रॉब्लम मारे ये अंत स्टेज ना दिडीन संबंधमे ना इत ना निकनू निक அவங்க வந்து நீயா நடிக்கிறதா இல்ல இல்ல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அதெல்லாம் ஒத்து வராது உனக்கு வேண்டாம் தேவையில்லாத வேலை அப்படினாங்க நான் சொன்னேன் ஏன் என்ன தப்பு இருக்கு I was very innocent ரொம்ப யங்கா இருந்தேன் எனக்கு சினிமானா ஷூட்டிங் ஸ்பாட் போவோம் ஆர்டிஸ்ட் எல்லாரும் தெரியும் பார்த்து பழகி இருக்கும் அவ்வளவுதான் சோ எனக்கு அதோட ஹார்ட் வர்க் என்ன அதுக்கு நம்ம என்னெல்லாம் சாக்ரிஃபைसेस பண்ணனும் நம்ம எப்படி groom பண்ணிக்கணும் எனக்கு எதுவுமே பெருசா தெரியாது நான் ரொம்ப இன்னசென்ட்டா இருந்தேன் सो அந்த ஒரு மைண்ட் செட்டே இல்ல அவங்களுக்கு புரியல எதுக்கு இந்த பொண்ணு சம்மந்தம் இல்லாம சொல்லுதுன்னா இல்ல எனக்கு வந்து அவங்க நோன்னு சொன்னா நான் எஸ் சொல்லுவேன் நான் எஸ் சொன்னா அவங்க நோ சொல்லுவாங்க இது குழந்தையில இருந்தே பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது ஒரு பெரிய டிராபேக் அது இன்ஃபேக்ட் நான் எல்லாருக்கும் சொல்வேன் என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வந்து நான் ஆப்போசிட்டாவே சொல்ல மாட்டேன் சேம் சைடு கோல் அடிச்சிருது பெட்டர்ன்னு நினைக்கிறேன் லைஃப்ல இவங்க நோன்னு சொன்னா நான் எஸ்ட்ட அது ஒத்த கல்ல நின்ட்ட இல்ல நீங்க என்ன டிஸ்கரேஜ் பண்றீங்க என்னோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்றீங்க பட் மம்மி டாடி கூட அது வந்து இல்ல இன் டெப்த் உட்கார்ந்து சினிமானா இப்படி 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 அப்படி எல்லாம் எதுவுமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல அவங்களுக்கும் அது ஹேண்டில் பண்ண தெரியல சரி ஓகே அவ அவ்ளோ ஆசைப்படும்போது ஒரு படம் பண்ணட்டும் அவளுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா அவ கண்டினியூ பண்ணட்டும் இல்லனா பார்க்கலாம் அப்படி சோ அப்படி வந்து ஒரு ஆக்சிடென்ட்டலா தான் நான் சினிமால வந்தேன் So it's not planned. Chandralekha padam பண்ணும்போது எனக்கு 14 years straight from 8th standard படிச்சிட்டு இருந்தேன். Exam கூட எழுதி முடிக்கல. அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட் போயாச்சு. பூஜை பெரிய லெவல்ல ஒரு பூஜை போட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மெகா ஸ்டார் சிரஞ்சீவி, அப்புறம் ஸ்ரீதேவி ஆக்ட்ரஸ், பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி, பிவாசு, ராமா நாயுடு, ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் அது இல்லாம நிறைய பேர் வந்து பூஜைக்கு வந்து தலைமை தாங்கி நிறைய விஷயங்கள்லாம் பெரிய போஸ்டர்ஸ் அந்த காலத்துல அவ்வளவு பெரிய போஸ்டர்ஸ் அவ்வளவு பெரிய இன்விடேஷன் டைட்டில் ரோல் வெச்சு ஒரு பெரிய ஒரு ஓபனிங் எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய பப்ளிசிட்டி கிடைச்சது ஐ ஷட் தேங்க் இத்தனை வருஷம் கழிச்சு கூட ஐ ஷட் தேங்க் டைரக்டர் நம்பிராஜ் மேல அவ்வளவு நம்பிக்கை அந்த ஸ்டேஜ்ல வெச்சதுக்கு விஜய் வாஸ் a very sweet person I knew him from ஒரு வளர்ற ஸ்டேஜ் அந்த ஒரு பெருமை எனக்கு இருக்கு we got along very well and he used to அவர் வந்து என்ன வந்து ஒரு ஆர்டிஸ்டா பார்த்ததே கிடையாது என்ன வந்து திட்டிட்டே இருப்பான் எப்ப பாரு எதுக்கு இந்த பொண்ண கூட்டிட்டு வந்தீங்க ஸ்கூல்லயே கொண்டு போய் திருப்பி விட்டுருங்க ஏன்னா நான் அந்த ஸ்பாட்ல ரொம்ப கலாய்ச்சிட்டு இருப்பேன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் எனக்கு சீரியஸ்னஸ் சுத்தமா இருக்காது எனக்கு நடிக்க இன்ட்ரஸ்டே இருக்காது நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டா ஷார்ட்ல என்ன சொல்றாங்களோ டைரக்டர் பண்ணிடுவேன் ஆனா அந்த டைம்ல வந்து விளையாடிட்டே இருப்பேன் சோ க்ளோஸ் அப்லாம் எடுக்கும்போது இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணனும்னா நான் சொல்வேன் கேமரா பார்த்தலாம் நடிக்க முடியாது விஜய் வர சொல்லுங்க அங்க நிக்க சொல்லுங்க நான் ஷார்ட்லயே இருக்க மாட்டாப்ல எனக்கு தாங்காது ஐயோ இவ ஆனா பட் he was not இன்னைக்கு இருக்கிற விஜய் இல்ல so he was also adjusting and என்ன பாக்கும்போது வந்து திட்டணும்னு மனசும் வராது ஆனா சிரிச்சிட்டே திட்டிட்டே இருப்பான் உள்ளுக்குள்ள திட்டிப்பான்னு நினைக்கிறேன் ரொம்ப ஜாலியா இருக்கும் and we were all same age group like you know few years 6 7 years difference அவ்வளவுதான் so it was a journey one year my birthday his birthday auntie uncle Shobha auntie Shekhar uncle ஒரு family மாதிரி பழகணும் என் சிஸ்டர்ஸோ அவங்களுக்கு அவங்க ஆன்ட்டி வந்து என்ன கூட்டி விடுவாங்க ரொம்ப ஜாலியா இருந்த ஒரு ஸ்டேஜ் அது எனக்கு சினிமால உண்மையா வந்து நான் தான் சொன்னேனே வீம்புக்கு இவங்க வந்து நோன்னு சொன்னேன்னா நான் எஸ்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எனக்கு 14 years எனக்கு பெருசா சினிமா பத்தி தெரியாது ரொம்ப கஷ்டமா இருந்தது சில விஷயம்லாம் இந்த ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் சந்திரலேகால பாத்தீங்கன்னா தலகோணம் ஃபாரஸ்ட்ல வந்து நிறைய ஷூட்டிங் பண்ணோம் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவோம் நான் ஒரு பிராமன் அவர் முஸ்லிம் சோ வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க சோ obviously அந்த டைம்ல அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இருந்தது முஸ்லிம்ஸ் அண்ட் பிராமன்ஸ் குள்ள ஐ மீன் ஹிந்து முஸ்லிமோட அந்த லவ் அந்த ப்ராப்ளம்ஸ் ரொம்ப பெரிய இஷ்யூ இருந்தது அந்த டைம்ல 94ல அது சோ ரெண்டு பேரும் ஓடி போயிடுவோம் வீட்டை விட்டு சோ அது ஒரு பெரிய ஒரு பரபரப்பான செய்தியாயி மீடியாலலாம் வந்து எங்களை தேடுவாங்க அது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் பர்சன் கிட்ட போய் நாங்க சிக்கிரோம் ஒரு சந்தன கடத்தல் வீரப்பன் மாதிரி ஒரு கரெக்டர்ட்ட கூடலூர் கோவிந்தன் ஒரு கரெக்டர் அந்த படத்துல போய் சிக்கிரோம் சோ ஃபாரஸ்ட்ல தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வரும் சோ தலகோணம் ஃபாரஸ்ட் வந்து திருப்பதி கிட்ட இருக்கு ரொம்ப இன்டீரியர் திக் ஃபாரஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது. திருப்பதியிலேருந்து அங்கே போகிறதுக்கே 2 hours, காட் செக்ஷனில் வந்து 2 hours ட்ராவல் பண்ணி போனோம். எல்லாமே அந்த நம்ம மலை பகுதி தான் ஃபுல்லாக. ஸோ அது போயிட்டு அங்கே ஷூட்டிங் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நைட்டு ரூமுக்கு தான் வரணும். ஏன்னா திருப்பதியில் தான் ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கும், அங்கே இல்லை. ஸோ நாங்கள் நான் விஜய் மட்டும் அங்கே ஸ்டே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு மீதி யூனிட் பீப்புளெலாம் அங்கே ஸ்டே பண்ணாங்க நிறைய வீடுங்கள்லாம். ஸோ எனக்கு முடியாதுன்னு சொன்னனால விஜய்க்கும் எனக்கும் மட்டும் திருப்பதியில் ரூம் போட்டோம். ஸோ டெய்லி 2 hours மார்னிங், நைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு திரும்பி 2 hours இந்த நைட்டு. அண்ட் தூக்கம் இருக்காது, ட்ரெஸ் சேஞ்சுக்கே பார்த்தீங்கன்னா இடம் இருக்காது. அம்மா வாம்மா ட்ரெஸ் சேஞ்சுன்னா காஸ்டியூமர்லாம் வந்து அந்த புடவை மாதிரி பிடிச்சிப்பாங்க. உண்மையாக சொல்கிறேங்க, அப்போல்லாம் வந்து காடு நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா ஷூட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்போல்லாம். இப்போ கூட எல்லா இடத்துலையும் ஷூட்டிங் நடக்குது, ஓரளவுக்கு பழகிடுச்சு. அப்போல்லாம் யார் ஆர்டிஸ்ட்டு கூட அவங்களுக்கு கவலை இல்லை. இதுக்கும் இது தெலுங்கு தான் பார்டர், பட் இருந்தாலும் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. ப்ளஸ் எங்கள் அம்மா ரொம்ப பாப்புலர் தெலுங்குலலாம், மஞ்சுளானா பெரிய ஹீரோயின். ஸோ தெலுங்கில் பெரிய ஹீரோயினால இன்னொரு டாக்டர்னோன்னா பயங்கர க்ரௌடு. எனக்கு தான் ஃபுல் க்ரௌடு வரும். அப்போது மஞ்சுளா குத்துரு மஞ்சுளா குத்துருன்னு நான் எங்கேருந்து போய் வந்து புடவை கட் பிடிச்சிக்கிறோம், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கிறாங்க. அதுவும் சும்மா சும்மா டிஷர்ட்டு ஜீன்ஸ் எல்லாம் இல்லை, பாவடைச்சிட்டு தான் அவனி எல்லாம் போடணும். நான் சான்ஸே இல்லை, அதெல்லாம் விளையாடுறீங்களா, ஐ கே நாட், வாட் நான் சென்ஸ், புல்ஷிட், ரப்பிஷ்ன்னு கத்திகிட்டு இருந்தேன். தென் விஜய் வந்து ரொம்ப தூரத்தில் அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு கவனிச்சிட்டு சிரிச்சிட்டு இருந்தாப்புல உள்ளுக்குள்ளே. பிகாஸ் அவருக்கு அதுக்குள்ளே சினிமா பழகிருச்சு. ஹி ஹஸ் டன் ஃபியூ மூவிஸ் அண்ட் ஹி ஹஸ் ஒர்க்ட் வித் யூனோ ஆல்ரெடி சினிமாவில் இருந்த பெண்கள், கஷ்டப்பட்டு மேலுக்கு வர்ற பெண்கள், அவங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப சீன் போட்டுகிட்டு இருந்தேன், உண்மையாக எனக்கு தெரியல, என்னால் முடியல. ஸோ அப்படியே சிரிச்சுட்டு என்னை வந்து கூப்பிட்டு என்ன உன் பிரச்சனை அப்படின்னு அப்படி வரணும். நான் சொன்னேன், என்ன எங்கே எங்கேயோ போய் ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ண சொல்கிறாங்க, எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஆனால் அதெல்லாம் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ண மாட்டேன், நான் இதே காஸ்ட்யூமில் நடிச்சிடுறேன் அப்படிலாம். அப்புறம் என்கிட்ட சொன்னாப்புல, சினிமா இஸ் நாட் ஈஸி, கஷ்டம்தான் புரியுது, நீ ஒன்று செய், என் வண்டியில் போய் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஹி ஹேட் அ டாடா சியாரா. ஐ வாஸ் வெரி கன்ஃபியூஸ்டு, வண்டிக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் எப்படி பண்ண முடியும்னு. அப்புறம் அந்த ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு ஃப்ரண்ட்டு கிளாஸில் ஒரு துணி போட்டு கவர் பண்ணி, அப்போல்லாம் டிண்டட் கிளாஸ், இப்போ தான் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மாறிடுச்சு, அப்போல்லாம் கருப்பு கண்ணாடி, நல்ல டார்க்கு கருப்பு கண்ணாடி தான் விஜய் வண்டி எல்லாமே. ஸோ கருப்பு கண்ணாடி இருக்கும், அதுக்குள்ளே போய் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணப்போ I was very touched, you know. I mean, he comes from a good family, of course, born with a sister, and அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். So he understood and gave me that இது. So அந்த ஒரு ரேப்போ இருந்தது அந்த படம் பண்ணும்போது. அப்படியே ஷூட்டிங் ஓரளவுக்கு வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம், எல்லாமே பண்ணோம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே, அப்புறம் இந்த கிசு கிசுன்ற ஒரு விஷயம் இருந்தது இல்லையா, இன்றைக்கி வந்து வேறு மாதிரி. பீப்புள் ஆர் வெரி பிளண்ட்டு. ஒரு ஒரு கிசு கிசு வந்தால் ஸ்ட்ரேட்டாகவே ட்விட்டரில் போட்டுடுறாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டுடுறாங்க. ஒரு social media, you know, is very strong today, so messages are going out immediately. இப்போ நானே என்னை பற்றி யாராவது ஒரு விஷயம் சொன்னால் இம்மிடியேட்டாக என்னால் அனௌன்ஸ் பண்ண முடியும், அது வெளில வரும். அன்றைக்கி அப்படி இல்லை. ரெண்டாவது, மீடியாவுக்கு ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இன்றைக்கி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிறாங்க. ஐ கேன் பிக் அப் த ஃபோன் அண்ட் கால் எனி ரிப்போர்ட்டர் டுடே அண்ட் ஸ்பீக் அண்ட் யூனோ வி கோ அவுட். நாங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போகும்போது எங்கள் கூட அவ்வளோ ஜாலியாக வி பார்ட்டி டுகெதர். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து அந்த பத்திரிகைகள், அந்த சிச்சுவேஷன், ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருந்தது. அவங்களுக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டால் உடனே எழுதிடுவாங்க, அது எங்களை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் பண்ண மாட்டாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் என்ன மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்துட்டுலாம் இல்லை, ஏதாவது நம்மளை பற்றி தவறாக எழுதும் போதோ இல்லை உண்மை இல்லாத விஷயத்தை எழுதும் போதோ சத்தியமாக எனக்கு புரியல. எனக்கு உண்மையாக இந்த மீடியாங்கிற ஒரு கிசு கிசு, இந்த விஷயங்கள், உண்மை இல்லாத விஷயங்கள் வெளியில் வந்தது வந்து ஒரு பெரிய மைனஸ். எனக்கு பிடிக்கல. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். ஐ திங்க் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னோடய கேரக்டர். இருக்குன்னா இருக்குதுன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் கரெக்டுன்னு நினச்சா தான் பண்ணுவோம், தப்புன்னு நினச்சிட்டு பண்ணணும்னு அவசியமே இல்லை எனக்கு. ஸோ எனக்கு அந்த கேரக்டர் இருந்தனால எனக்கு சினிமா ஒத்து வரல. இட் வாஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. எனக்கு ஐ காட் லிட்டில் டைவர்டட். எனக்கு வந்து க்ரியேட்டிவ் லைனில் வந்து அன்னையிலேருந்தே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. எனக்கு அப்போவே வந்து நிறைய புக்ஸ் படிப்பேன், கதை, யூனோ லைக் இங்கிலீஷ் புக்ஸ், நிறைய ஃபிக்ஷன் நாவல்ஸ் எல்லாம் படிப்பேன். ஸோ மூவிஸ் நிறைய பார்ப்பேன், இங்கிலீஷ் மூவிஸ். ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து படம் எடுக்கிறதுல, டைரக்ஷனில். இன்ஃபேக்ட் அப்போவே கதையெல்லாம் எழுத ஆரம்பித்தேன், நிறைய கவிதை எழுதுவேன். இட்ஸ் வெரி குட் அட் ரைட்டிங். ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட் வேறையாக இருந்தது. சினிமா கேமராவுக்கு முன்னாடி இருக்கிறத விட பின்னாடி இருக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஒரு 2 படம் பண்ணேன். மூணாவது படம் வந்து தேவின்னு சொல்லிட்டு எனக்கு எதுக்கு நான் படம் ரெண்டாவது மூணாவது பண்ணேன்னா உண்மையாக சொல்லணும்னா எனக்கு வீட்டில் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி எங்கேயோ போக முடியாது வர முடியாது யார்ட்டையும் பேச முடியாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஸோ எனக்கு வந்து ஒரு ஒரு எஸ்கேப் இது ஒரு பெரிய விஷயம் ஒரு ஸ்பாட்டு ஒரு வெளியூர் போகிறது இன்னும் என்னோட ஸ்டாஃபோடு இருக்கிறது அந்த ஸ்டேஜில் எல்லாரும் ஆசைப்படுறது தானே ஒரு 14-15 இயர்ஸில் வந்து ஒரு ஃப்ரீடம் வேணும் ஏன்னா ஃப்ரீடம் இல்லாதப்போ நமக்கு வேணும்னு தோணும் இல்லையா ஸோ அந்த ஒரு சில ஒரு ஒரு சிச்சுவேஷன்ஸ்னால ஐ வாண்டட் டு கெட் அவுட் ஸோ படங்கள் பண்ணேன் ஆனஸ்டாக தேவின்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணேன் அடுத்து அது கோடி ராமகிருஷ்ணா டைரக்ஷனில் அம்மன் சௌந்தர்யா பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் பண்ணேன் பெரிய ஒரு ஹிட் ஆச்சு ஸோ நான் பண்ணதெல்லாமே ஐ டிட் குட் மூவிஸ் 4 படம் தான் பண்ணேன் நான் மொத்தத்தில் மலையாளத்தில் ஒரு பெரிய ஹிட் படம் ஹிட்லர் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணேன் ஸோ பண்ணது 4மே நல்ல பெரிய படங்கள் பெரிய பேனர் மரியாதையான ஒரு சிச்சுவேஷன் அப்புறம் ஸ்லோவாக ஐ செட் இல்லை பிரீதா நடிக்க வந்துருச்சு அப்போது என் சிஸ்டர் அப்போது பொண்ணு வீட்டுக்காரன்ற படத்தில் வந்து பி வாசு சாரோட டைரக்ஷனில் சத்யராஜ் சாரோட சூப்பர் படம் ஒன்று கமிட் ஆனாங்க வாசு சார் வந்து எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்றதை விட ஹீ இஸ் மோர் தேன் ஃபேமிலி மம்மிக்கு ரொம்ப க்ளோஸ் டேடிக்கு ரொம்ப க்ளோஸ் ஹி ஹஸ் இன்ட்ரடியூஸ்டு பிரீதா ஸ்ரீபாப்பா ஃபஸ்ட்டு குழந்தையில் ஸ்ரீதேவியை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவர் தான் ரிக்ஷா மாமா படத்தில் பிரீதாவை படத்தில் போட்டிருக்காரு என் சிஸ்டர் கவிதாவை படத்தில் கூலின்ற படத்தில் ஸோ ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஐ கேன் கோ அப் டு ஹிம் அண்ட் சே என்ன அங்கிள் அப்படி இப்படின்னு எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஸோ அவர்கிட்ட நான் தமாஷா சொன்னேன் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணணும்னு ஆசை என்னை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் அவருக்கு பயங்கர ஷாக் என்ன சொல்கிறேன் சீரியஸாவா அப்படின்னு நான் சொன்னேன் ஆமாம் நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும் உங்ககிட்ட தான் கேட்க முடியும் உங்ககிட்ட கற்றுக்கிட்டா இன்னும் அதை விட எதுவுமே கிடையாது எனக்கு ஸோ நீங்கள் என்னை சேர்த்துப்பீங்களா உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் நினச்சா ஒத்துக்கலாம்ல நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தானே அப்படின்னு ஸோ அவர் பேசி எங்கள் அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணார் பொண்ணு வீட்டுக்காரன்ற படத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக காக்கை சிறுகணியில் நிறைய படங்கள் ஒரு 7-8 மூவிஸ் ஒரு ஹிந்தி படம் ஹோகி பியார் கி ஜீத் அஜய் தேவ்கானோட நிறைய படங்கள் ஒரு 8 மூவிஸ் நான் ஒர்க் பண்ணேன் இன்றைக்கி சினிமாவில் உண்மையாக செல்ஃபிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சினிமாலேயும் சரி எல்லா இண்டஸ்ட்ரிலையும் சரி ஒரு 2 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறது இப்படி சேர்த்து வச்சு இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க சாங்கே நம்ம கத்தி படத்தில் கூட ஒரு சாங்கே அதை வச்சு பேஸ் பண்ணி வந்திருக்கு இன்றைக்கி வந்து முன்னேற்றம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது எவ்ரிபடி நோஸ் எவ்ரி திங் ஒரு சாதாரண ஒரு 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 எஜுகேஷன் இல்லாத ஒருத்தருக்கும் ஒரு எஜுகேட்டட் பர்சனுக்குமே அதே நாலேஜ் இருக்குது இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் வில்லேஜில் இருக்கிறவங்க எஜுகேஷன் இல்லாதவங்க எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இருக்க நாலேஜ் இன்றைக்கி சினிமா பற்றி உலகத்தை பற்றி அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு அன்றைக்கி வந்து ஒரு தவறான ஒரு ஐடியா இருந்தது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி தான் சில விஷயங்கள் நம்ம பண்ணால் தான் சினிமாவில் இருக்க முடியும் இன்னொன்று 2 பேர் பேசி பழகினாங்க சிரித்தாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழகினாங்கன்னா உடனே லவ் இல்லைனா உடனே வந்து ஓகே சம்திங் ராங் அப்படின்றாங்க லவ்னா அந்த ஏஜ் குரூப் இருந்தால் லவ் இல்லைன்னா உடனே தப்பாக சொல்லிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்ட்டி பண்ணுறாங்க நாங்கள் வெளியில் போகிறோம் யாருமே வந்து யாரை பற்றியும் தப்பாக பேசுகிறதில்ல அன்லஸ் அப்படி வேணும்ட்டே ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷி க்ரியேட் ஆகுதோ இல்லை சம்டைம்ஸ் சில பேர் வேணும்ட்டே கூட க்ரியேட் பண்ணிக்கிறாங்க பப்ளிசிட்டிக்காக படத்துக்கு நிஜமாக நடக்குது இதெல்லாம் எங்களை பற்றி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையாக பட் அந்த டைமில் வந்து நான் நடிக்கும் போது நான் சொல்கிறேன் 90ஸில் இட் வாஸ் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் பேசி சிரித்து பழகினா இல்லை உட்காந்து பேசினா ஒரு விஷயத்த உடனே தவறாக பேசின ஒரு டைம் ஸோ எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாக சினிமாவில் என்னென்னா மாணிக்கம் படம் பண்ணும்போது எனக்கு 15 இயர்ஸ் ராஜ்கிரண் சாருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சாரி அவரோட ஏஜை நான் என்னால் கரெக்டாக தெரியல பட் ஐ திங்க் அரௌண்ட் 44-45 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தது சில பேர் தவறாக நினச்சாங்க ஓகே அது இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமோ சினிமாலேயும் நினச்சாங்க வெளியில் கிசு கிசுவாகவும் வராமல் வந்தது அந்த டைமில் உண்மையாக சொல்கிறேன் சினிமாவில் நான் பார்த்த சில நல்ல மனிதர்களில் ஒரு ஒரு வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் அ ஜென்டில்மேன் டு த கோர் இஸ் ராஜ்கிரண் சார் ஹீ இஸ் ஸோ நாலேஜபிள் ஒரு ஒரு சினிமாவில் எப்படி காட்டுறாங்க அவரை இப்போது மாணிக்கம் படமாக இருக்கட்டும், எல்லாமே என் ராசா தானாக இருக்கட்டும், ராசாவின் மனசிலே வாட் எவர் ஹிஸ் மூவிஸ் அன்றைக்கி வந்து அவர் டாப்பில் இருந்தார். எல்லாமே என் ராசா தானுக்கு அப்புறம் என்னை கேட்டாங்க, சங்கீதா பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னை கேட்டப்போ அவர் பெரிய ஹீரோ. இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்கிட்ட இப்போ கேட்குறாங்க, நீங்கள் வந்து விஜய் சந்திரலேகாவில் விஜயோட பண்ணிங்க, அடுத்து போய் ராஜ்கிரண் சரோட பண்ணிங்க. அன்றைக்கி விஜயை விட ராஜ்கிரண் உண்மையாக பெரிய பொசிஷனில் இருந்த ஒரு டைம். ஸோ ஒரு நல்ல கேரக்டர், ஒரு வில்லேஜ் பேஸ்டு, ஒரு ட்ரெடிஷ்னல், ஒரு ஆக்டிங் ஸ்கோப்புக்கு எனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சிது. எங்கள் மை மதர் அண்ட் ஃபாதர் வேறு ஓகே வித் இட் அண்ட் ஐ வாஸ் ஓகே வித் இட். அதனால தான் நான் பண்ணேன். யாரோட நடிக்கிறோன்றது அன்றைக்கி முக்கியமாக தான் இருந்தது. அண்ட் ஐ திங்க் ஹி வாஸ் அ வெரி பிக் ஹீரோ தென். அன்றைக்கி அவருக்கு தான் ஹையஸ்ட் பெய்டு சம்பளம் இண்டஸ்ட்ரியில், எல்லாருக்குமே தெரியும். பட் அவரை மாதிரி ஒரு டவுன் டு அர்த் பர்சன், ரொம்ப நாலேஜபிளுங்க. சினிமா தெரியும், ஆன்மீகம் தெரியும், விஞ்ஞானம் தெரியும், எல்லாமே தெரியும். எனக்கு 15 years சினிமாவில் அன்றைக்கி இருக்கிற ஹீரோயின்ஸ் உண்மையாக சொல்கிறேன் யாருக்குமே பேச தெரியாது, நாலேஜ் கிடையாது, ரொம்ப கம்மி. ஏன்னா எஜுகேஷனில் பாதியிலே விட்டுட்டு வந்துடுற கேர்ள்ஸ் தானே அந்த ஏஜில். ஒரு 15-16 yearஸில் வரும்போது அதிகமாக வந்து ஒரு எஜுகேட்டட் கேர்ள்ஸ் கிடையாது. இன்றைக்கி இருக்காங்க, அன்றைக்கி இல்லை. இன்றைக்கி கண்டினியூ பண்ணி படிக்கிறாங்க, அன்றைக்கி படிக்கலை. உண்மையாக சொல்கிறேன். எங்கள் அம்மா ஸ்டேஜில் எங்கள் அம்மா ஜெயலலிதா மேம் அம்மா இவங்கெல்லாம் ரொம்ப எஜுகேட்டட். ஸோ அவங்களுக்கு நாலேஜ் இருந்தது. பட் இந்த நடுக்கட்டத்தில் இருந்தவங்க நிறைய பேர் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலிஸ், இந்த மாதிரி வெளியூர்லேருந்து, தெலுங்கு, ஆந்திராலேருந்து, கேரளாலேருந்து நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நாலேஜ் இல்லை. ஸோ ஒரு ஹீரோயின்கிட்ட உட்காந்து ஒரு டாப்பிக்கு பேச முடியும்னா ஒரு ஆச்சரியமான விஷயம். இது சினிமாவில் இருக்கிற ஒரு ஹீரோவும் ஒத்துப்பாங்க, நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். ஐ ஹவ் சாட் அண்ட் ஸ்போக்கன் டு ஸோ மெனி பீப்புள். ராஜ்கிரண் சார் வந்து ஒரு ஒரு பயங்கர நாலேஜ், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸ்பாட்டில். இந்த மாதிரி தான் அப்போல்லாம் கேரவேன் இல்லை, உங்களுக்கு நான் சொன்னேன். இங்கே லொக்கேஷன் இருக்கும், ஷார்ட் முடிச்சுட்டு சொல்லிவிட்டு நடிச்சுட்டு இப்படி வந்து இப்படி உட்காருவார். ஃபேன் இருக்கும், கூலர் பாக்ஸ் இருக்கும், அசிஸ்டன்ஸ் சுற்றி நிற்பாங்க. எங்களை சுற்றி யார் மீதி ஆர்டிஸ்ட்டோ, காந்தி மதிமா, நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அந்த படத்தில். மன்சூர் அலிகான், ஆனந்த்ராஜ் சார், எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருமே உட்காந்து தமாஷா பேசி சிரிச்சு இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். இதே மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசணும். பட் இப்போ ஒரு 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 மெச்சுவர் பர்சனுக்கும் ஒரு 15 வயசு பொண்ணுக்கும் என்ன பேச்சுவார்த்தை இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு ஒன்று. அந்த படம் வந்து ரொம்ப நாள் எடுத்தாங்க. ஸோ ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சில விஷயங்களில் தவறான விஷயங்கள். உண்மையாக நேர்மையாக ஒரு ஆம்பளைக்கும் ஒரு பொம்பளைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு 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 ஆனஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாதா? இன்றைக்கி இருக்கிறத ஒத்துக்கிறாங்க, அன்றைக்கி தெரியாது, அன்றைக்கி எக்ஸ்போஷர் இல்லை. இன்றைக்கி ஐ ஹாவ் பாய்ஸ் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், இல்லை மேரேஜில் இருக்கேன்னா என் ஹஸ்பண்டோ என் பாய் ஃப்ரெண்டோ, எனக்கு பாய்ஸ் ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதை நம்புறப்பில். ஏன்னா இன்றைக்கி அவருக்கும் ஒரு ஒரு 4-5 கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் நம்புகிறேன். சாதியோன்றது இன்றைக்கி எக்ஸ்போஷர் உலகத்தில் இருக்க, அன்றைக்கி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான விஷயம் வெளியில் வந்தது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போனது உண்மையாக. ஆனால் சில ஆர்டிஸ்டோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே நடுவில் இருக்கிறவங்க சம்பாதிக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் விளையாடுறாங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாதுங்கிறது என் கண்ணுக்கே தெரியுது. நான் ஏன்னா பிகாஸ் நான் எல்லா சர்க்கிள்லேயும் பழகிறேன். எனக்கு நிறைய ஐம் இன்டு அ லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ நான் ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணி அடுத்த படம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. கார்ப்பரேட்டில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கார்ப்பரேட்டில் இருக்காங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. நானும் ஐ டூ அ லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ கோஆர்டினேட் ஸோ மெனி திங்ஸ் ஐம் இன்டு and I am very well educated. so na corporately irundirukken, na nariya periya periya companies la jobs la irundirukken, events panirukken, public relations panirukken, hospitality la irundirukken, cinema la irundirukken, tv um paathirukken. so overall I have a wide knowledge of this all the industries and I have a lot of friends. but to be honest, cinema la sila peru comment adipanga, velila irukravanga cinema la illadavanga சினிமாக்காரவங்களை பற்றி பேசுவாங்க. எனக்கு வந்து இவங்கள பற்றியும் பேசுகிறதுக்கு தகுதி இருக்குது, அவங்கள பற்றியும் பேசுகிறதுக்கு தகுதி இருக்குது. ஏன்னா நான் கார்ப்பரேட்டில் பெரிய கம்பெனியில் ரீஜனல் ஹெட்டாக ஒரு பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயும் இருந்திருக்கு. அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது, அதையும் எதிர்த்து போராடணும். இங்கேயாவது மீடியான்னு ஒன்று இருக்குது, விளையாடுறீங்களா, அதெல்லாம் நான்சென்ஸ், அதெல்லாம் கிடையாதுன்னு நான் இன்றைக்கி கேமரா முன்னாடி பேசினா எல்லா சேனல்லையும் வருது, பப்ளிசிட்டி ஆகுது. கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்க ரொம்ப பாவம், சொல்ல முடியாது, யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஃபேமிலி சூழ்நிலை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் பிரச்சனை. எவ்வளோ பெண்கள் வந்து ஐடியில், கால் சென்டரில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடக்குது. ஸோ இது சினிமாவில் தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்லை, அது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அது என்ன சொல்றாங்க ஷார்க்ஸ் ஆர் தேர் ஷார்க்ஸ் சொரா அந்த நம்மளை பவுன்ஸ் பண்ணி கடிச்சு சாப்பிட்றதுக்கான அந்த ஒரு தீ சக்தி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை இருக்குது உண்மையாக இருக்குது நடுவில் சில பேர் கேம்ஸ் ஆடுறாங்க சினிமாவில் சில பேரை பற்றி தவறான வதந்திகள் தவறான கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதையும் நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லைன்னா எல்லா இடத்துலையும் வந்து எதிர்பார்க்குறவங்க எதிர்பார்க்க தான் செய்கிறாங்க கொடுக்குறதும் கொடுக்காததும் பண்ணுறதும் பண்ணாததும் நம்ம கையில் தானே இருக்குது ஸோ இட்ஸ் நாட் மேண்டேட்ரி if you have talent and you are bold enough break it cinema la inniki munnukku vara pengal ellarume tavaru seiranga endradhu bullshit in fact apdi nenachittu poravanga da life la tappana valiyila poirranga cinema varadu adukku cinema ku sambandhame illa tavarana guidance irundhu or vela I am saying for general girls you know I feel bad you know I also have rendu pengal enakku irukanga நானும் சினிமாவில் இருந்திருக்கேன் தப்பு செஞ்சால் தான் சினிமாவில் வரணுங்கிறதுனால நான்சென்ஸ் கார்பரேட்லேயும் நான்சென்ஸ் எல்லா இடத்துலையும் நான்சென்ஸ் இன்ஃபேக்ட் தேர் வாஸ் அ ஸ்டேஜ் ஐ திங்க் ஐ டோல்ட் விஜய் சேயிங் தட் என்னை பற்றி ஏன் இப்படிலாம் நியூஸ் வருது தப்பான நியூஸ்லாம் வருது நியூஸ் வருது கிசு கிசு வருதுன்னு விஜய் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான் உண்மையாக அது இன்றைக்கி வரைக்கும் இல்லை அவ்வளோ ஒரு மெச்சூராக அந்த ஸ்டேஜில் விஜய் சொன்ன விஷயம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அது ரொம்ப பாதிச்சுது ஏன் டென்ஷன் ஆகிற வனிதா நீ சினிமாவில் இருக்க சினிமாவில் நீ இருந்தனா உன்னை பற்றி பேசலைன்னா தான் நீ கவலைப்படணும் நீ சினிமாவில் இருக்க பேசப்படுறன்னா நீ சினிமாவில் இருக்கேன்னு அர்த்தம் இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு இன்றைக்கி பேசுவாங்க உன்னை பற்றி அடுத்த படத்தில் இன்னொரு ஹீரோயினை பற்றி சேர்த்து பேசுவாங்க அவ்வளோதான் இதை யாரும் ஞாபகம் வச்சுக்க போகிறதில்ல நீ ஏன் ஃபீல் பண்ணுறேன்னா ரொம்ப அழுவேன் எல்லாத்துக்கும் அழுவேன் அப்போது ஸோ அப்போ எனக்கு புரியல பட் later ஸ்டேஜில் உண்மையாக இன்றைக்கி பார்க்கும்போது சினிமாவில் நம்ம இருக்கோங்கிறனால தான் பேசுகிறாங்க இது பண்ணுறாங்க அண்டு ராங் கமிட்மெண்ட்ஸு ராங்கு நான் இப்படி கொண்டு வந்துடுறேன் அப்படி கொண்டு வந்துடுறேன் நம்பாதீங்க நான் நம்பலை யாரையுமே இன்றைக்கி வரைக்கும் நான் நம்பலை நான் யாரையுமே நம்ப மாட்டேன் ஈஸியாக ரொம்ப லைஃப்பில் சந்திச்சிட்டனால பர்சனல் லைஃப்பில் மேரேஜில் அந்த மாதிரி அதனால் நான் நம்ப மாட்டேன்